தூத்துக்குடி மாவட்டத்தில் 403 ஊராட்சிகள் இருக்கின்றது. அந்த வகையில் தூத்துக்குடி அருகே உள்ள மாப்பிள்ளையூரணி ஊராட்சி 1.5 லட்சம் மக்கள் தொகை கொண்டதாக கூறப்படுகிறது. இது தமிழ்நாட்டிலேயே 2வது ஊராட்சி என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த ஊராட்சி பகுதிகளில் 20% நபர்களுக்கு மட்டும்தான் பட்டா இருப்பதாக சொல்லப்படுகிறது. 80% மக்களுக்கு பட்டாவே கிடையாது. ஆகையால் அனைவருக்கும் பட்டா வழங்கிய பின்னரே மாப்பிள்ளையூரணி ஊராட்சியை மாநகராட்சியுடன் இணைக்க வேண்டும் என்கின்ற போர்க்குரலானது இன்றைக்கு எழும்பியிருக்கின்றது. இன்றைக்கு கிராம சபை கூட்டமானது இந்தியா முழுவதும் நடைபெறுகிறது. அந்த வகையில் தூத்துக்குடி மாப்பிள்ளையூரணி ஊராட்சி அருகே மாதா நகரில் கிராம சபை கூட்டமானது நடைபெற்றது. இந்த கிராம சபை கூட்டத்திற்கு ஊராட்சி தலைவர் சரவணகுமார் தலைமை தாங்கினார். இதில் பல்வேறு துறையைச் சார்ந்த அதிகாரிகள் பங்கு பெற்றனர். பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள், அந்த கிராமத்தை சாராத பல நபர்களும் கலந்து கொண்டார்கள். இதனால் பல்வேறு வாக்குவாதம் உருப்பெற்றது. இந்த வாக்குவாதத்தில் அங்கே வாழக்கூடிய மக்கள் பலர், 80% மக்கள் மாநகராட்சியுடன் இணைக்கக்கூடாது என்கின்ற சிந்தனையை தான், கருத்தை தான் பதிவு செய்திருக்கிறார்கள். அதற்கான காணொளிகளை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்க ஒருத்தர் நபரை தேர்ந்தெடுக்கிறீங்க, ஒவ்வொரு ஓட்டுக்கும் உரிமை இருக்கு. எங்களை தேர்ந்தெடுத்தா நாங்க அதை வாங்கி தருவோங்கிற நம்பிக்கை இருக்குல்ல. அத இன்னொன்னு, ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா எல்லா தீபாவளி பொங்கல் பிறந்தாளுக்கும் டிரெஸ் எடுத்து கொடுக்க ஒரு தாய் தகப்பனால முடியும். 4 குழந்தை இருந்தா எப்படி எடுத்து கொடுப்பாங்க? அதே போலதான் கொஞ்சம் கொஞ்சமா. இப்ப யாருக்குமே பட்டா இல்லாம இல்ல, நீங்க சொல்றீங்க 50 வருஷம் பட்டா இல்லன்னு. இப்ப எத்தனை பேருக்கு பட்டா இருக்கு? அதை வாங்கினவங்க நன்றி சொல்றாங்க இல்லையா? அப்ப உங்களுக்கு தெரியும், குறிப்பிட்ட இடங்களுக்கு பட்டா வாங்கி கொடுக்க முடியுது. கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். நீங்க இல்லாம நாங்க இல்ல, நீங்க தான் எங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும். நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும். அதை வச்சு தான் நாங்க வாங்கி போராட முடியும். ஒத்துழைப்ப ஒரு மெம்பர் பேச முடியாது. அடிப்படை வசதி மாநகராட்சிக்கு ஒண்ணுமே கிடையாது. சரியான ரோடு வசதி கிடையாது. ஒரு மழை தண்ணி பாருங்க, நான் வந்து மாம்பழூர் பஞ்சாயத்து 30 வருஷம் ஆயிட்டு, மழை தண்ணி இது வரைக்கும் இப்படி கட்டல கிடையாது. ஆனா இருந்தாலும் தலைவர் இவங்களும் பாராட்டலாம். அதாவது யாருமே உள்ள வர முடியாது, ஒரு எல்லாமே தண்ணிக்க போயாச்சு அப்படின்னு இவங்க சீக்கிரம் வேலை பார்த்துருக்காங்கன்னா அதெல்லாம் அது உண்மையிலே அது மனசாட்சி உள்ளவங்க ஏத்துக்கிடுவாங்க. அது வேற என்ன, ஆனா இவ்வளவு வேகமானதுக்கு இந்த ரோடெல்லாம் தோண்டி போட்டீங்க, கொஞ்சம் வேகமா வேலை முடிங்க. மாம்பழூர் பஞ்சாயத்து கோரிக்கை வைக்கிறதுதான் முதல்ல இந்த ரோடை தோண்டி போட்டு. எனக்கு ஓட்டு உரிமை வந்த நாளையிலிருந்து நான் மாம்பழவனி பஞ்சாயத்துலாம் ஓட்டு போட்டுருக்கேன். கிட்டத்தட்ட 32 வருஷமா நான் ஓட்டு போட்டுட்டு இருக்கேன். ஆனா இந்த மாம்பழவனி பஞ்சாயத்துல இப்பந்தான் அடிப்படை வசதி கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்கு. இந்த வர்றதுல இப்போ போய் மாநகராட்சி ஆகினா எங்களுக்கு அடிப்படை வசதி ஒண்ணுமே கிடைக்காது. பட்டா மெயினா
இப்போ 100 வீட்டுக்கு 80 வீட்டுக்கு பட்டா கிடையாது, 20 வீட்டுக்கு தான் பட்டா இருக்கு. அப்படியே இலவச பட்டாவும் கொடுத்துருக்காங்க. அந்த இலவச பட்டாவை நாங்கள் இன்னொருத்தங்களுக்கு விற்கவும் முடியல. அதை ரெண்டாவது போய் லோன் எடுக்கணும்னா லோன் எடுக்க முடியல, வீடு கட்டணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த நிலையில போயிட்டு இப்போ மாநகராட்சி ஆக்குனீங்கன்னா உடனே இந்த பக்கத்தில் லூரல் பஞ்சாயத்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்குனாங்க, லூரல் பஞ்சாயத்தை மாநகராட்சி ஆக்குனாங்க. இன்னைக்கு வரைக்கும் அங்கே கான் வசதி கிடையாது. உடனே மாநகராட்சி ஆக்கின உடனே அவங்க மாநகராட்சி தீர்வையிலிருந்து எல்லாமே போட்டு கொண்டு போயிட்டாங்க. ஆனால் இன்னை வரைக்கும் சரியான வசதி வாய்ப்புகள் அங்கே கிடையாது. தண்ணி இப்போ தான் கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு. இப்போ எங்களுக்கு மாப்பிளவனி பஞ்சாயத்துனா நாங்கள் ரோட்டில் வந்து தண்ணி எடுக்கும், அப்படி இருந்து தண்ணி எடுக்கிறதுக்கு வசதி இல்லாமல் இப்போ தான் வீட்டு லைன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கு. இந்த வீட்டு லைன் வந்து கான் வசதி போட்டு எல்லா வசதியும் பண்ணி தந்த உடனே எங்களுக்கு மாநகராட்சி ஆகிங்க. இந்த 5 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, 10 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, 5 வருஷம் நாங்கள் பொறுத்திருக்கோம். ஆனால் அதுக்கிடையில மாநகராட்சி ஆகிக்கிட்டு எங்கள் பஞ்சாயத்தை ரொம்ப கஷ்டப்படுத்திடுறாங்க. இது வந்து சரியானது கிடையாது. ஆனால் அது போக இப்போ இந்த ரோட்டுக்கு மழை நீருக்கு எல்லாம் பஞ்சாயத்துலேருந்து எல்லாம் நல்லா செஞ்சாங்க, நல்லா ஓடி ஓடி வேலை பார்த்தாங்க. 2 நாள் தான் அவங்களால பாவம் வர முடியல, நாங்களே பைக்கிலலாம் எங்கேயும் போக முடியல வெளியில. அதனால அவங்களும் மனுஷன் வந்து பார்த்து ஓரளவுக்கு தண்ணி கிண்ணியெல்லாம் எடுத்து 1 வருஷத்தில் வத்துற தண்ணியை 1 வாரம் 10 நாளையில எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டு ஓரளவுக்கு எல்லாம் சரி பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த ரோட்டு வசதியும் கொஞ்சம் வேலை முடிச்சு பஞ்சாயத்துலேருந்து கொடுத்தா நல்லா இருக்கும். இந்த பட்டாராஜி வந்து தீர்மானம் வேண்டாம். ஆமா, மாநகராட்சி கட்டாயம் இப்ப வேண்டாம், இப்ப வேண்டாம் மாநகராட்சி, இப்பத்திக்கு வேண்டாம். வந்தா அது நல்லா இருக்காது, மக்களுக்கு ரொம்ப பாதிப்படையும். இன்னைக்கு மாநகராட்சி அறிவிச்சிட்டாங்கன்னா பொதுமக்கள்லாம் ரோட்ல இறங்கி போராட்டம் பண்ணி பட்டா எடுத்து நீங்க பட்டா எப்போ கொடுப்பீங்கன்னு அதுவும் தெரியாது. சரிதானா, முதல்ல எங்களுக்கு பட்டா தாங்க, அதுக்கப்புறம் மாநகராட்சிக்கு சந்தோஷமா நாங்க கையெழுத்து கொடுத்தாரோம். அது போக எங்களுக்கு இந்த ரோடு வசதி முதல்ல சரி பண்ணி கொடுங்க. ஏன்னா பண்ணி கொடுத்துட்டு தலைமத்தினால வியாபார சங்க தலைவர், முன்னாள் வியாபார சங்க தலைவராக இருந்தேன், இப்போதைக்கு